சிறப்பானதொரு வாசக பார்வையினை ஒரு சொல் கை நீட்டும், கை குழுக்கும், எள்ளி நகைக்கும், எட்டி உதைக்கும், தன்னிச்சையாய் சிரிக்கும், தானாய் நிமிரும், தனித்துவமாய் பார்க்கும், எல்லாம் செய்யும், தனித்துவமாய் மிளிரும் சொற்கள்தான். சொற்கள்தான் இவ்வுலகை ஆழ்கின்றன, கொட்டி கிடக்கின்றன, நீண்டு பரவுகின்றன, செழிப்பாய் நிற்கின்றன, வளமையாய் மாறுகின்றன, எண்ணி சிறக்கின்றன, மனதில் நிற்கின்றன, மாண்பமை தருகின்றன, எல்லாமே சொற்கள் தான். காக்கை சிறகினிலே கடைசி பக்கத்தின் தனி திறனாய்வாளர் சொல் அவரால் மட்டும்தான் முடியும். மரியாதைக்குரிய வணக்கத்திற்குரிய ஆசிரியர் இரா எட்வின் அவர்களை சிறப்புரை வழங்க அன்புடன் அழைக்கின்றேன். நண்பர்களே, ஒரு சாதியின் உள்கட்டுமான அரசியலை ஒரு குறிப்பிட்ட சாதிக்குள் இருக்கக்கூடிய உள்கட்டுமான அசிங்கத்தை, அதன் மீதான தனது கோபத்தை, அதற்கான மீட்சியை இவ்வளவு மென்மையான வார்த்தைகளிலே ஒருவனால் நாவல் படைக்க முடியும் என்று சொன்னால் இரண்டு பேரால் தான் இதுவரைக்கும் முடிந்திருக்கிறது. ரொம்ப பொறாமையாக இருக்குது. அந்த ரெண்டு பேருமே தஞ்சாவூர்காரங்க. ஒன்று அகவொட்டு இறத்தால் இதே ஒரு பிரச்சனையை அகவொட்டு என்ற நாவலின் மூலம் கொடுத்த ஞான திரவியம், இரண்டாவது முத்து எழுத்து ரொம்ப வலிமையானது. அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. முதல்ல இவ்வளவு ஒரு வன்மமான ஒரு விஷயத்தை ஒரு கொடூரமான ஒரு அசிங்கமான யுக யுகமாய் போராடி தீர்க்க வேண்டிய ஒரு விஷயத்தை இந்த நாவலை படிக்கிறேன். ஜாதி கொழுந்து விட்டு எரிகிற பொழுது கூட அதை படிக்கிறப்ப எனக்கு நரம்பெல்லாம் புடைக்கலை, ஹார்ட் அட்டாக் வரலை, வேர்க்கலை, ஒன்றுமே செய்யலை, எதுவுமே செய்யலை. அப்படி கோபம் ஒரு சில விஷயத்தெல்லாம் படிக்கிறப்ப, தோல் நாவலை படிக்கிற பொழுது எனக்கு கோபமெல்லாம் வந்தது. இதில் அதெல்லாம் இல்லை, ஆனால் அது வேலை செய்யுது. அது எதை பேச வேண்டுமோ அதை எனக்குள் இறக்கி வைக்கிறது. இவ்வளவுத்தையும் செய்ய உணர்ச்சி வசப்பட வேண்டிய ஒரு விஷயத்தை அறிவுபூர்வமாக அணுகுவது என்பது வேறு, அறிவுபூர்வமாக அணுக வைப்பது என்பது வேறு. ரெண்டு விஷயத்தையும் முத்து செஞ்சிருக்கிறார். அதான் பெரிய விஷயம். அறிவுபூர்வமாக நான் இயங்கலாம், அல்லது அறிவுபூர்வமாக வாசகனை புரிஞ்சுக்க வைக்கலாம். அறிவுபூர்வமாகவும் இயங்கி அறிவுபூர்வமாகவும் புரிந்து கொள்ள செய்வது என்பது ரொம்ப மென்மையான விஷயம், ஒரு நுட்பமான விஷயம். அந்த நுட்பம் வந்திருக்கு. ஒரு முறை வணக்கம் சொல்லணும். நான் இன்னைக்கு வந்துட்டுருக்கிறப்ப ஒரு தங்கை இளமதின்னு அவளோட பேர், உங்களுக்கு அப்படி சொன்னால் புரியாது, ஆழி செந்தில்நாதனுடைய தங்கை, ஃபோன் பண்ணி என்ன தஞ்சாவூருக்கு போகிற போல இருக்குன்னு கேட்டா. ஆமாம், அந்த முத்து சார் என்ன அந்த முத்து சார் தானான்னு கேட்டான் என்கிட்ட. அதான் பிரச்சனையே, எனக்கு விளங்கலை என்ன சொல்கிற நீன்னு. இல்லை, நம்ம அண்ணாமலை யூனிவர்சிட்டி போயிருக்கிறப்ப கல்பனா சேக்கிலார் மேடம் பேசிக்கிட்டே இருந்தாங்களே அந்த முத்துவா அப்படின்னு, அப்போ தான் எனக்கு ஆஹா. நண்பர்களே,
அந்த பொண்ணுக்கு ஆழி செந்தில்நாதனுடைய தங்கைக்கு பிஹெச்டி வாங்குவதற்காக நான் அவங்க அப்பா அவ மூணு பேர் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு போகிறோம். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அவளுக்கான பிஹெச்டி மறுக்கப்படுது, வாய்ப்பு மறுக்கப்படுது. ஒரே ஒரு காரணம் சொல்கிறாங்க, நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்க, சென்னையில் ஒரு கைடு வேணுன்றாங்க. இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனைனா, சென்னையில் கைடு கிடைச்சா தான் சென்னையிலே சேர்ந்துருவோம்ல, பிரச்சனையாக தான். நமக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை ஹரணியை பேசி வச்சுட்டு ஹரணிகிட்ட கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு போகிறோம். இதுதான் இதை ஏற்பாடு. என்ன ஆயிட்டுனா, அப்படி இல்லைன்னா இல்லைன்ட்டாங்க, நாங்கள் வெளியே வந்து நின்றுட்டுருக்குறோம். ஒரு எழுத்து எவ்வளவு வலிமையானது என்று பாருங்களேன். அப்படி வாசலில் நின்றுட்டுருக்குறோம், நான் கிளம்பணும், அவ்வளோதான். நாங்கள் திருப்பி அவங்க ரெண்டு பேர்த்தையும் சென்னைக்கு பஸ் ஏற்றி விட்டுட்டு நான் பெரம்பலூருக்கு போகணும்னு நின்றுட்டுருக்குறோம். அப்போ ஒரு கார் வருது, அந்த கார் வந்து பழையர் எங்களை கடந்து நிற்கிது. ஒரு அம்மா அந்த கார்லேருந்து இறங்கி வராங்க, பட 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 படன்னு இறங்கி வராங்க. இறங்கி வந்த உடனே கையெடுத்து என்னை கும்பிட்றாங்க. என்னை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு ஆர் யூ கல்பனா அப்படின்னு கேட்குறாய், யா எனக்கு அடையாளம் தெரியுது. நிற்கிறாங்க, நின்னொன்னு என்னன்னு கேட்குறாங்க, விஷயத்தை சொல்கிறோம். அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை தலைவரிடம் எங்களை அழைத்து போகிறார். போயிட்டு இவர் யாருன்னு நான் பேர் சொல்ல மாட்டேன், ஆனால் இவர் சொன்னால் உங்களுக்கு பேரை சொல்லிடுவீங்க அப்படின்னு என்னை காட்டுறாங்க. காட்டினோன்னு என்னன்னு கேட்குறார், இந்த காக்கை சிறை நிலையில் கடைசி பக்கம் அப்படின்னு எட்வினா அப்படின்னு கேட்குறாரு பாரி. எழுத்து வலிமையானது, ஒரு சாதாரண எளிய ஒரு எழுத்தாளன் படைப்பாளி, ஒன்றும் பெருசாக அவனுக்கு தலையில் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த எழுத்துக்கே அவ்வளோ வலிமையாக இருக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு பாரி உடனே சரின்றார். அப்போ நாங்கள் சொன்னோம், இளமதி யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். தெரியலையேன்னு. ஆழி செந்தில்நாதன் தெரியுமான்னு இப்போதானே தொலைபேசியில் அவர்கிட்ட பேசிட்டு ஒரு கூட்டத்துக்கு கூப்பிட்டோன்னு, அவனோட தங்கச்சி தான் இவன் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருக்கணும் பிள்ளை. இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால், நீங்கள் கேட்டால் தானே சொல்ல முடியும்னு ஒரு செய்தி இருக்கு. அப்போ அதை முடிச்சுட்டு, இதுக்காகலாம் நான் பேசலை, இதை முடிச்சுட்டு நான் வெளியே வந்த உடனே ஒரு 3 மணி நேரம் நான் சிதம்பரத்தில் இருக்கிறோம். 3 மணி நேரத்தில் கல்பனா மேடம் கிட்டத்தட்ட 3 மணி நேரமும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. 3 மணி நேரத்தில் 1.5 மணி நேரம் முத்துசாரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. படைப்பாளினா அப்படி ஒரு படைப்பாளின்றாங்க, எனக்கு விளங்கலை, நான் படித்ததில்லை. இப்படி ஒரு படைப்பாளி, வீட்டுக்கு போனால் ஆயி ஆயி ஆயின்னு என்னமோ, இப்போ நம்மளை பெத்தவர் மாதிரி நின்றுட்டு பேசுவார். அப்படி ஒரு படைப்பாளியை ரெண்டும் சேர்த்து பார்க்கலேன். பெத்தவர் ஒரு வாசகன் அல்லது ஒரு வாசகி ஒரு படைப்பாளியை அப்பனாகவும் சேர்த்து பார்க்கிற ஒரு விஷயம் இருக்குது பாருங்களேன், இல்லை பார்க்க வைக்கிற விஷயம் இருக்குல்ல, எனக்கு ரொம்ப நெகிழ்ந்து போய். அந்த மனுஷனுக்கான ஒரு விஷயம், போன வாரம் எனக்கு ஒரு விஷயம் நடந்தது. பெரம்பலூருக்கு நான் பஸ் வந்து ஏற வர சமயபுரத்துக்கு வரணும், பஸ்ஸில் காலில் எடுத்து வைக்கிறேன், ஒரு ஃபோன் வருது, எடுத்து பார்த்தா நம்பர், பள்ளியோட தலைமை ஆசிரியர். நான் என்னட்ட படித்தவங்களே ஒரு 6-7 பேர் என்கிட்ட வாத்தியார், என்ன பண்ணிடுவாங்கன்னா, லீவ் வேணும்னா எங்கள் பசங்க அவங்க ஃபோன்லேருந்து போட்டால் எடுக்க மாட்டேன், இந்த நேரத்தில் லீவ் அல்லாட்டி பர்மிஷன் தான் சொல்லுவாங்கட்டு, வேறு ஃபோன்லேருந்து வருவாங்க. அப்படி எவனோ வந்துட்டான் போல இருக்கு சொல்லிட்டு ஃபோன் எடுத்தா, எடுத்துகிட்டு சொல்கிறேன், வணக்கம் எட்வின் பேசுகிறேன் அப்படின். வணக்கம் வைரமுத்து பேசுகிறேன். கொஞ்சம் மிரட்டுட்டேன், அதாவது நம்மள்கிட்ட பேசி 30 வருஷம் ஆச்சு, நான் வைரமுத்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுங்கண்ணே அப்படின்னு. காக்கையில் ஸ்டாலினுக்கான அவனோட லெட்ரு படித்தேன், என்னடா மொழி இது அப்படின்னு அவர் கூறி அவருக்கு அந்த போயிடுவார்ல, என்ன மொழி இது, என்ன நுட்பம் இது ஆய்வினார். என்னால் பேசாமல் இருக்க முடியல, கலைஞர் இருந்திருந்து இந்த கடிதத்தை பார்த்துருந்தால் உன்னை அழைத்து பேசியிருப்பார் அப்படின்லாம் பேசுகிறாரு. என்னால் தாங்கலை, நான் இப்போ தான் கட்டுரைக்குள்ளே வரேன், கட்டுரை மீது ஒரு காதல் பிறக்கிறது, சமீபத்தில் நான் பார்த்த ஆகச்சிறந்த கட்டுரை இது அப்படிங்கிறார். பொய் சொல்கிறாரா அவர்? பொய்யே, உண்மையிலுமே ரொம்ப நல்லா எழுதிட்டு போனாலே, வெண்ணையை கொண்டு போய் கொடுத்தாலே வெண்ணெய் மாதிரி இருக்குங்கிற ஆளவன். அந்த ஆள் இப்படி பேசினது எனக்கு வந்து ஒரு சின்னதாக வந்துச்சு, சந்தோஷம் வந்துச்சுங்க. அப்போ எனக்கு தோணுச்சு, ஒரு சந்தோஷம் வருது. சமயம் நான் மறுக்கவே இல்லை, வைரமுத்து என்னோட பேசினது பெரிய விஷயம் இல்லை, வைரமுத்து என்னுடைய படைப்பை பேசினது எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அப்படியே வர நிறைய கால் அந்த கட்டுரை போன பிறகு என்னட்ட வந்து திராவிட இயக்க வரலாறு எழுதிய வேறு டக்குன்னு திராவிட இயக்க வரலாறு எழுதினார் அவர், கா திருநாவுக்கரசு அழைக்கிறார், சுப்புலட்சுமி ஜெகதீஷன் என்னோட பேசுகிறாங்க, எல்லாருமே பேசுகிறாங்க. அதே மாதிரி
அன்னைக்கும் கூட அன்றைக்கும் கூட அந்த கட்டுரையை வாசித்து விட்டு கல்பனா சேக்கிலார் என்னோடு பேசுறாங்க. அந்த கட்டுரையை பத்தி அவங்க ஒரு நிமிஷம் பேசினாங்க. முத்துசாரை பத்தி கிட்டத்தட்ட 15 நிமிஷம் பேசுறேன். நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன், என் கட்டுரையா படிச்சுட்டு என்னை வாழ்த்தணும் பாராட்டணும்னு செஞ்ச ஒரு போன்ல என்னை பத்தி ஒரு நிமிஷமும் முத்துசாரை பத்தி 15 நிமிஷமும் பேசினா முத்துசார் யாருங்கிற ஒரு விஷயத்தை, தஞ்சாவூரில் பிறந்த அந்த மனிதனை தஞ்சாவூரில் வந்து விநியோகம் செய்ய வேண்டிய பொறுப்பை நான் ஏற்பது என்பது கொஞ்சம் கஷ்டமாக தான், பெரிய விஷயம். இப்படி கொண்டாடி நான் விஸ்வநாதன் மாதிரி ஆட்களை, முத்து மாதிரி ஆட்களை குறைந்தபட்சம் இங்கே வல்லம் தாஜ்பால் மாதிரி கவிஞர்களை இன்ன வரைக்கும் எனக்கு எங்களுக்கு பெரிய எந்த மேடையில் பேசினாலும் வல்லம் தாஜ்பால் கவிதையை சொல்லாமல் எங்களால் நகர முடியாது. இது மாதிரி ஆட்களை குறைந்தபட்சம் தஞ்சை பிரகாஷை கொண்டாடிய அளவிற்கு கூட, தஞ்சை பிரகாஷையே கொண்டாடணும், தஞ்சை பிரகாஷை கொண்டாடிய அளவிற்கு கூட இது மாதிரி ஆட்களை இந்த மண் கொண்டாடவில்லை என்பது ஒரு பெரிய வருத்தம். அப்போ நாங்கள் பேசணும், ஒரு எழுத்தை கொண்டாடுவோமே, சும்மா அதுக்கு எழுத்தை கொண்டாடுவோம். இடைச்சாதி அரசியலை, இடைச்சாதி அரசியலுக்குள் இருக்கிற நுட்பமான சங்கிலியை படம் பிடிப்பதும் தகர்த்து எறிவதும் இரண்டு பேரும் வேலைகள். ரெண்டு பேரும் வேலையை ஒருத்தன் செய்ய முடியாது, செய்ய முயற்சி செய்திருக்கிறார். இந்த இதில் சொல்றார், பண்டிதர்கள் இதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி இருக்கிறார் கி. ராஜநாராயணன். ரெண்டு விஷயத்தை சொல்லியிருக்காரு, இந்த ரெண்டு விஷயத்தை நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து பண்டிதர்கள் இந்த நாவலை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க அப்படிங்கிற, என்னடா ஒத்துக்க மாட்டாங்க, இந்த இடத்துல சூத்து கழுவுறதுன்னு ஒரு வார்த்தை இருக்கு, இந்த வார்த்தை கெட்ட வார்த்தை பண்டிதர்களுக்கு. சூத்து கழுவுவது என்பது பண்டிதர்களுக்கு கெட்ட வார்த்தை என்பதற்காக கழுவாமல் இருக்க முடியாது. இந்த சமுதாயத்தின் சூத்திலே பிடித்திருக்கக்கூடிய அழுக்கை, இந்த சமுதாயத்தை ஒரு குழந்தையாக பாவித்து அந்த அழுக்கை கழுவுகிற முயற்சியை முத்து இந்த நாவலிலே செய்திருக்கிறார். அதுதான் பெரிய விஷயம், வேற எதுவுமே இல்லை, ஒன்றும் பெருசாலாம் செஞ்சார். இதுதான், இதுதான் இந்த கதையில் சொல்ற ஒரு விஷயமே இதுதான். இந்த வேலையை செய்யுங்க சார், கொண்டாடுறதுக்கு நாங்கள் இருக்கோன்றேன். அதுக்கு தான் நான் அங்கேருந்து பெரம்பலூர்லேருந்து இங்கே வந்திருக்கேன். முதல் அத்தியாயத்திலேயே, முதல் அத்தியாயம் ஒரு ஆத்தங்கரையில் குளிக்கிறதுல ஆரம்பிக்குது. ஆத்தங்கரையில் குளிக்கிறத ஆரம்பிக்கிறப்ப நீங்கள் என்ன பெருசுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயே வந்து குளிக்கிறப்ப காலையில் 5 மணிக்கு குளிச்சுட்டு இருப்பார். வந்து கேட்பான், தூக்கத்தில் எழுப்பிவிட்டேன் நான் தூங்குறியான்னு கேட்குற மாதிரி, என்ன மாப்பிள்ள இப்பயே குளிக்கிறேன், என்ன மச்சி இப்பயே குளிக்கிற மச்சான்னு சொல்கிறாங்க, என்ன மச்சான் இப்பயே குளிக்கிறீங்க நீங்கள். இப்போ இந்த கமலாவோட அப்பா, அந்த மனுஷனோட பேர் எனக்கு அந்த பேரெல்லாம் கொஞ்சம் மறந்து போச்சு, கொஞ்சம் பேசிகிட்டு இருந்த கல்பனாவோட அப்பா முத்துக்கோனாரா, முத்துக்கண்ணு விசுவராயன். இந்த நாவலில் ஒரு இடத்துல ஒரு கேரக்டர் பேசும், நல்லா கவனிங்களேன், நாவலில் இவர் பேசுகிற இடம் இருக்கும், நமக்கான அரசியலை நாம் பேசுகிற இடத்துல தான் வைப்போம் பெரும்பாலும். ஒரு கேரக்டர் போகிற போக்கில் பேசும், கல்லர் ஜாதியில் இருக்கிற உட்பிரிவுகளோட எண்ணிக்கையை எண்ண முடியாது. ஒரு மரக்கா அரசியை கொட்டி, ஒரு மரக்கா நெல்லை கொட்டி, ஒரு ஒரு நல்லா எண்ணிக்கூட சொல்லிவிடலாம் இந்த ஜாதியோட எண்ணிக்கையை சொல்ல முடியாது. எனக்கு இன்னொரு விஷயம் இவங்க சொன்னாங்க, கல்லர்களுக்கே உரிய ஜாதிய உள்கட்டுமானம் இல்லை, வெள்ளாளர்களிடம் இருக்கிறது, முத்துராஜாட்ட இருக்கு, வன்னியர்களிடம் இருக்கிறது. என்ன பிரச்சனைனா கொடுக்கல் வாங்கல. இப்போ இன்னொரு விஷயத்தை மேடம் சொல்லிட்டு போனாங்க, இந்த கண்டமங்கலம் என்னமோ அந்த ரெண்டு ஊரில் பொண்ணு கொடுக்கறதும் இல்லை பொண்ணு எடுப்பதும் இல்லை. நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன், அந்த ஊருக்கு பொண்ணு கொடுக்கறதில்ல பொண்ணு எடுக்கிறதில்ல, ஆனால் புள்ள மட்டும் பிறந்துக்கிட்டே இருக்கு, அது எப்படி? நுட்பத்தை கொஞ்சம் பாருங்களேன் விஸ்வநாதன், அந்த ஊருக்கு பொண்ணும் கொடுக்கறதில்ல, அந்த ஊர்லேருந்து பொண்ணும் எடுக்கிறதில்ல, ஆனால் அந்த ஊரில் குழந்தை பிறந்துக்கிட்டே இருக்கு. அப்போ ஏதோ ஒரு இயக்கம் இருக்கு, என்னமோ ஒரு இயக்கம் இருக்கு, முதல் அத்தியாயத்திலே ஆரம்பிக்குது. அப்போ அவர் சொல்றாரு, அது அந்த ஊர் பேர் என்னன்னா, அந்த நெல் கொண்டாவூரா, நெல் குட்டையா, நெல் குட்டை. மாப்பிள்ள, நான் பொண்ணுக்கு மாப்பிள்ள பார்க்க போறேன், அதனால தான் காலையில் குளிக்க வந்தேன், நெல் குட்டைக்கு போறேன்றார். நெல் குட்டையும் கல்லர்களின் ஊர், நெல் பட்டு. கொஞ்சம் அந்த மாதிரி பேர் தெரியலன்னா கொஞ்சம் கோச்சுக்காதீங்க, அதெல்லாம் கொஞ்சம் சாய்ஸில் விட்டுருங்க, மன்னிச்சிருங்க. எனக்கு அதிலெல்லாம் எனக்கு அந்த நாவல் தான் இருக்கே தவிர அந்த பேர்லாம் நெல்லுக்குட்டை. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, கல்லர்களிலேயே
நெல்லு கூட்டக்காரவங்களுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் வடக்க போனால் கொஞ்சம் பிடிக்காதான், அது கொஞ்சம் ஜாதி மட்டம் பார்ப்பாங்க. தேய்த்து பார்க்கறதுல அதில் ஒரு இடத்துல ரொம்ப நுட்பமாக உடப்பான். வகரா கல்லருக்கும் மற்ற கல்லருக்கும் வாகரா கல்லரா வாகரை எனக்கு பாருங்களேன், நல்ல வேலை நான் நல்லா இருக்கேன்னு தெரிஞ்சுங்க. எனக்கு ஜாதி பேர்லாம் சரியாக மனப்பாடம் ஆகலை. இதே தாங்க இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, முசிறி பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வடக்கத்தி வெள்ளாளன் தெக்கத்தி வெள்ளாளன் இருக்கும். வடக்கத்தி வெள்ளாளனுக்கு வந்து தெக்கத்தி வெள்ளாளனை விட கொஞ்சம் பவர் ஜாஸ்தினு வாங்கி அங்கேருந்து இங்கே பண்ண எடுக்க மாட்டாங்க. அது எல்லா இடத்துலையுமே எல்லா ஜாதியிலையுமே இருக்குது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த வாகரா கல்லனுக்கு மற்ற கல்லனுக்கு என்னங்கிற ஒரு விஷயத்தை ஒட்டப்பான் பாருங்கள். இன்றைக்கி ஒரு ஒரு கல்லை ஒடப்பான், அதுதான் பிரச்சனை. வாகரா கல்லன்னா யார் அப்படின்னா, வாகரா கல்லன்னா வேலை பார்க்க மாட்டாங்க, சட்டை அழுக்காவாது, வேர்வையே பார்க்க மாட்டாங்க, வேலை வாங்குவாங்க, உட்காந்து தின்னுட்டு இருப்பாங்க, தூங்குவாங்க, இவ்வளவுதான் வாகரா கல்லன். அப்போ மற்ற கல்லன்னா, மற்ற கல்லன்னா உழைக்கிற கல்லன்னு வாங்க. நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, இதை சொல்லுகிறவன் அறுத்து கட்டுற ஒரு கல்லன் இருக்கு. எனக்கு ஜாதியிலேயே ஒரு நல்ல ஜாதி என்று ஒன்று இருக்குமானா, ஜாதியிலே ஒத்துக்கலைங்க, ஆனால் ஜாதியில் ஒரு நல்ல ஜாதின்னு ஒரு ஜாதி இருக்குமானா, அறுத்து கட்டுகிற ஜாதி எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த ஜாதி எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவேன். பிடிக்கலன்னா அறுத்து தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்தவன்ட்ட போய் கட்டுறான்ட்டு நிற்கணும்ல, தாலியே வேணாங்கிறது வேற விஷயம். அப்போ ஒரு ஜாதி பெண்ணடிமைத்தனத்திற்கு எதிராக, பெண்ணடிமைத்தனத்தை ஒழிப்பதற்காகவும் ஆணாதிக்கத்திற்கு எதிராகவும் இருக்கிறது என்று சொன்னால், அந்த ஜாதி எந்த ஜாதியாக இருந்தாலும் அறுத்து கட்டுகிற ஜாதியாகத்தான் இருக்க முடியும், இருக்க வேண்டும், இருக்க வேண்டும். நண்பர்களே இதை நல்லா கவனிங்களேன், அறுத்து கட்டுற ஜாதியில் பிறந்த ஒருத்தன் வாகர கல்ல பிறந்தான் இருக்கிற ஒரு பொண்ணு இருக்கான்ல, அவகிட்ட போய் இந்த ஜாதியை பற்றி பேசுவான், உன் ஜாதி இருக்கு இல்லை அப்படின்னு பேசுவான். நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன், இதுக்கெல்லாம் என்ன தைரியம் வேணும். நீங்கள் மேம்போக்காக படிக்காமல் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா, நண்பர்களே இன்னொரு பெரிய விஷயம் இருக்குது. இந்த பெண்களின் மேடத்தோடு நான் ரொம்ப முரண்படுறேன், முரண்படுறேன்னா ஒரு அது எப்படியாச்சும் நல்ல முரண்னு வச்சுக்கலாம். நான் பெரம்பலூர் போய் சேர்ற வரைக்கும் கூட நல்ல முரண் வச்சுக்கலாம், ஒன்றும் மோசமான முரண்லாம் கிடையாது, நல்ல ஒரு அழகான முரண். என்ன ஒரு விஷயம்னா, இந்த நாவலில் பெண்களின் இயல்பு குறித்தும், நல்லா குறிச்சுக்குங்க, பெண்களின் இயல்பு குறித்தும், இயல்பு மீறிய பெண்களின் இயல்பு குறித்தும் ஆன ஒரு பார்வை இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இயல்பு மீறின ஒரு இயல்பு இருக்கும். இந்த பெண்கள்கிட்ட நீங்கள் சொல்ற, நான் என்ன கேட்குறேன், தலைக்கு மீறிய அந்த கட்டுக்கடங்காத காமத்தை ஒரு கழுதைகிட்டே போய் காட்ட முடியும், நம்மள நான் பிஜேபி காரணம் ஒரு பொண்ணுகிட்ட தானேங்களா காட்டியிருக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, இந்த இடத்துல தான் அரசியல் இருக்கு. ஒரு கட்டுக்கடங்காத ஒரு காமம் அந்த ஆண்கள்கிட்ட இருக்கு, பொண்ணுங்களை பத்திரமா வச்சிருக்காங்களாம். நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன், பொண்ணுங்களை பத்திரமா வச்சிருக்காங்களாமா, இவங்களுக்கு கட்டுக்கடங்காத காமம் இருக்குமாமா, இந்த கட்டுக்கடங்காத காமத்தை யாரிடம் இவர்கள் செலவு செய்திருப்பார்கள் என்ற ஒரு கேள்வியை போட்டுட்டு இந்த நாவல் அப்படிங்கிற ஒரு பொண்ணுகிட்ட தானே செலவு பண்ணியிருப்பான். அரசியல் எங்கன்னா அதா இவன் வீட்டு பொண்ணு, அதுதான் பிரச்சனை. புரியுதா நான் சொல்கிறது, இது இதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்குது. கொஞ்சம் பார்ப்போம், கொஞ்சம் டீப்பாகவே பேசி போயிடும், அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை, ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு போயிடலாம். இன்றைக்கி இன்னொரு பெரிய பிரச்சனைனா, இடைச்சாதி எல்லாரும் பார்க்காத ஒரு பார்வை இருக்குது, இடைச்சாதி பிழைப்புத்தனம்னு ஒன்று இருக்குது. அது இந்த நாவலில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. எந்த இடத்துலையுமே யார் விடைச்சாதிக்குன்னு ஒரு பிழைப்புத்தனம் இருக்குங்க. நீங்கள் இந்த தாழ்த்தப்பட்டவர்கள்லாம் பாருங்களேன், முறப்பான், ஏய் என்ன நினைக்கிற பின்னீர் வேணும், பார்த்துருக்கீங்களான்னு அந்த வாய்ஸ் அவடாலாம் இருக்கும். இங்கே இருக்கிற எல்லா இடைச்சாதிக்காரனுமே, இந்த கல்லர்களில் இருக்கிற எல்லா பிரிவருக்கும் பாருங்களேன், தன்னை தற்காத்து கொண்டு, தன்னை தகவமைத்து கொண்டு, தன்னை வளர்த்து கொள்ளுகிற வேலையும் இன்னொரு கையில் செஞ்சுக்கிட்டே இன்னொரு கையில் எடுத்துக்கிட்டே இருக்கான் ஜாதி, அதுதான் பிரச்சனை. எந்த இடத்துலையும் படார்னு காலில் உழுகுறான், காலில் உழுகலன்னு சொன்னால் பொண்டாட்டிக்காரி போய் காலில் உழுடா ஒன்றும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல சொல்கிறான். அதெல்லாம் நடக்குது. இப்போ பார்த்துட்டே வந்தீங்கன்னா, நெல்லுப்பட்டு கல்லன், வாகரா கல்லன், அறுத்து கட்டுற கல்லன், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் தாங்க. பெண்கள்கிட்ட நான் எங்கேருந்து வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காதல் எல்லாம் கிடையாது சார், அதுதான் பெரிய. இன்னைக்கு பெருசாக காதல் எங்கள் கோயிலில் சந்திச்சிட்டாங்களா தலைவர், இல்லை இல்லை, சினிமாவுக்கு போனாங்களா, இல்லை இல்லை,
எங்கேயாச்சும் வயிற்று காட்டில் வரப்பு மேட்டில் நின்று பேசினாங்களா? இல்லை இல்லை, என்னமோ ஒரு காதல் மாதிரி இருந்திருக்கு, ஒரு கதை புஸ்தத்தில் கொஞ்சம் எழுதி கொடுத்தேன்னு சொல்கிறா, அவ்வளோதான். ஒரு இடத்துல எழுதுறா இந்த காதல் கத்திரிக்காயெல்லாம் இல்லை, பொண்ணு பார்க்க போகிறான் இங்கே, இடைச்சாதி, இடைச்சாதிக்கு இருக்கிற அந்த திமுறை ரொம்ப அழகாக சொல்கிறார். பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க போகிறாங்க, அவ்வளோதான். மாப்பிள்ளை பார்த்தவொடனே அவளுக்கு அப்படியே பொங்கிலாம் இல்லை, நீங்கள் அதை ரொம்ப அவர் அப்படி அதுக்குள்ளே போய் அவ்வளோ அழுக வச்சு அவ்வளோ அதெல்லாம் பண்ணவே இல்லை, இயல்பாக பார்க்குறா. அதுக்குள்ளே ஒரு தடவை சாம்பசிவத்தை பார்த்துட்டா பரவாயில்ல, அவ்வளோதான் அவனுக்கு தெரியும். பார்த்துட்டு ஒரு தபா பேசி பார்ப்போம், ஒத்து வந்தால் பார்ப்போம், இவ்வளோதான் அந்த காதல். ஒத்து வந்தால் பார்ப்போம், இல்லாட்டி போயிடும். ஒத்து வருதான்னு ஒரு திருப்பு பார்த்துருவோம், இதுதான் இடைச்சாதி காதல். ஒத்து வந்தால் ஒரு திருப்பு பார்த்துருவோம். நீங்கள் அந்த சாம்பசிவனும் கமலாவும் சந்திக்கிறாங்க. சந்திக்கிறப்ப நீங்கள் இவங்கெல்லாம் சொன்னாங்கல்ல, பொம்பளை பிள்ளைங்கள்லாம் ரொம்ப உள்ளுக்குள்ளே பட்டுக்கோப்பாக இருக்காங்கல்ல, அவன் ஒரு கேள்வி கேட்பான், நீ மட்டும் புடியாக இருந்தீன்னா, இந்த புடியாக இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் என்னென்னு பேர் தெளிவா அப்படிலாம் இருந்தீங்கன்னா, மாறாமல் இருந்தீன்னா அப்படின்னு கேட்கலாம், தைரியமாக இருந்தீன்னா அப்படிலாம் சொல்லலாம், நீ மட்டும் இப்படி மாறாமல் தைரியமாக இருந்தீன்னா நம்ம கல்யாணத்தை செஞ்சிடலான்னு சொல்லலாம். இதில் என்ன ஒரு விஷயம்னா, அதாவது என்ன பெரிய சிக்கல்னா, அந்த கள்ளர் ஜாதி பெண்கள் வந்து ஆற்றுல குளிக்க முடியாது. கல்யாணம் ஆகி ஒரு 4-5 வருஷம் குழந்தை பிறந்தவங்க தான் அந்த கல்யாணத்தில், கல்யாணம் ஆகாத பெண்கள் வந்து ஆற்றுல குளிக்க விட மாட்டாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுவா, ஆற்றுக்கு குளிக்க வருவான், இவனை பார்க்கறதுக்காக வர சொல்லிட்டு அப்படி காற்று குளிக்க வருவான், இவனும் ஆற்றுக்கு வந்துடுவான். இப்படி ஆற்றுக்கு வந்த பிற்பாடு அவங்க பேசிகிட்டு இருக்கிறப்ப அவங்க சொல்லுவா, புடியா இருந்துட்டீங்கன்னா, அப்போ அந்த பொண்ணு சொல்லுவா, பொம்பளை புள்ள குளிக்கிறதுக்கு ஆற்றுக்கு வரக்கூடாத ஜாதியில் பிறந்தவ, நான் இன்னைக்கு உன்னை சந்திக்கிறதுக்காக இந்த ஆற்றுக்கு குளிக்க வந்திருக்கேன்னா, என்ன புரியா இல்லை, என்னடா அர்த்தம், எனக்காடா பாடம் நடத்துகிற நீ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது பாருங்களேன். இன்றைக்கி எந்த இடத்துலையுமே அவர் பொண்ணுங்களை வந்து அப்படி பலவீன மாதிரிலாம் இல்லை, ரொம்ப எழுத்து பேசுகிற ஒரு விஷயமாக தான் இருக்குது. இன்னொரு இடத்துல அதை தான் அவங்க சொன்னாங்க, இன்னொரு இடத்துல பேசுகிறப்ப அந்த அரசியல் இதுதாங்க, இடைச்சாதி அரசியல் கொஞ்சம் இருக்குது, அதை கொஞ்சம் நம்ம பார்த்துருவோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் சொல்லுவான் ஒரு இடத்துல, உன்னை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னா, நீ மட்டும் இதுக்கு சம்மதிச்சிட்டின்னா, உன்னை இழுத்துட்டு போய் திருட்டு கல்யாணம் கூட பண்ணிக்குவேங்கிறான், திருட்டு தாலி கட்டுவேங்கிறேன். எனக்கு தெரிய தாலியில் ஏது திருட்டு தாலி, தாலியே போய் இதில் என்ன இருக்குது, என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணு சொல்கிறா, அப்போ தான் அந்த சொல்கிறா, திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு மானங்கெட்டத்தனத்துக்கெல்லாம் நான் சம்மதிக்க மாட்டேன். மானங்கெட்டத்தனம் சொல்கிறா, திருட்டு கல்யாணத்தை மானங்கெட்டத்தனம் என்று கொள்கிற, நீங்கள் யோசனை பண்ணி பாருங்களேன், ரெண்டு விஷயம் இருக்குங்க, தாலி திருட்டு தாலி, திருமணம் திருட்டு திருமணம். எனக்கு என்ன புரியல, எது திருட்டு திருமணம், யாருக்கும் தெரியாமல் தெரியாமல் செஞ்சுக்கிட்டா அதுக்கு பேர் திருட்டுங்கிற ஒரு அடிப்படையில் பார்த்தா இது இப்படி இருக்குங்களா, நிச்சயம்லாம் நடக்கிருக்கு அதெல்லாம் இல்லை. இப்போ இது ஒரு விஷயத்தை சொல்கிறார், இப்போ இந்த அம்மா பேசின ஒரு விஷயம் இந்த நாவலில் ரொம்ப குறிப்பிட்டு பேச வேண்டிய ஒரு விஷயம், இதை மட்டும் கூட பேசிட்டு போயிடலாம்னு நினச்சேன் நான். அப்படிதான் இந்த யாரு ஜாதி கலந்து போயிடுச்சுன்னா ஜாதி அழிஞ்சு போயிடும், ஊரு திட்டுப்பட்டுன்னு ஒருத்தன் சொல்கிறானல்ல, அவனை பற்றி ஒரு பேச்சு வர்றப்ப சொல்லுவான், அந்த பொண்ணோட அண்ணன் சொல்லுவான், அவனுக்கு 5 வப்பாட்டி, 5 வப்பாட்டியுமே தலித். நீங்கள் இதுதான் நான் விஷ்வநாதன் ஒரு அரசியல் இங்கே தான், நீங்கள் நல்லா கவனிங்களேன், அதில் 5 வப்பாட்டியில் சீனியர் வப்பாட்டி இருப்பாங்கல்ல, முதல் வப்பாட்டி, அந்த அம்மா சாக போகும், சாவு வராது. நம்ம முதல் மரியாதை படத்தில் வந்துட்டு சிவாஜி கணேசனுக்கு சாவு வராமல் தொண்டைக்குழி அப்படியே இழுத்துக்கிட்டு நிற்கும், ராதா அப்படியே போவாங்க ஒரு சீன் இருக்கும்ல, இப்போ அப்படியே பாருங்க, அந்த அம்மா இருக்குல்ல, அந்த அம்மாவுக்கு சாவு வராது, அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கும், 4 நாள் 5 நாள் சாவே வராது. அவங்களே என்னென்னத்தையும் கரைச்சி குடிச்சு பார்ப்பாங்க, தங்கத்தை கரைச்சி கொடுத்து பார்ப்பாங்க சாவ மாட்டேங்குது, வெள்ளியை கரைச்சி கொடுப்பாங்க சாவ மாட்டேங்குது, பணத்தை கரைச்சி கொடுப்பாங்க சாவ மாட்டேங்குது, சாவ மாட்டேங்குதுன்னு அப்போ ஒருத்தர் சொல்லுவான், அவர் நாட்டாரை தேடுது போல இருக்குது. நீங்கள் நல்லா கவனிங்களே, இந்த பொண்ணு பரப்பொண்ணு, இது தேடுறது யார், நாட்டாரை. இளவு சொல்கிறதுக்கு நாட்டார் வீட்டுக்கு வந்திருக்கான். தமிழ் என்னைக்காச்சும் நீங்கள் சொல்லுங்களேன், தமிழ் நாவல்களில் தமிழ் சிறுகதையில் வாமு கோமுவுக்கு அப்புறம் இப்படி ஒரு நுட்பத்தை ஒரு தஞ்சாவூர்காரன் தான் 1989 பண்ணியிருக்காங்க. இளவு சொல்ல வருவாங்க நாட்டார்கிட்ட, ஐயா உங்கள் ஆள் நம்பர் 1,
இழுத்துக்கா பறிச்சுக்கோன்னு கிடக்குது, முடிஞ்ச பிற்பாடு சொல்லு அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் கதையில இல்லை, இல்லை நீங்கள் வந்தால் தான் முடியும் போல. போவான் சார், போவான்ல போக வைக்கிறாரு. போன பிற்பாடு நீங்கள் சார் கையை எடுத்து அந்த இவன் போனான்ல, அந்த கல்லர் போனான்ல, கல்லர் போய் அந்த தலித்து பொண்ணுக்கிட்ட சொல்லுவான், பொட்டு, அந்த பொண்ணு பேர் பொட்டு, பொட்டு உன் ஐயா வந்திருக்கேன்டா. இவன் கொண்டாடிக்கிட்ட ஒரு நாள் கூட அப்படி சொன்னது பிரச்சனை எங்கே தான் வந்திருக்கு. ஏ பொட்டு உன் ஐயா வந்திருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாலை கொடுப்பாரு, குடிச்சுட்டு அந்த அம்மா செத்து போயிடும். எங்கெங்கே பெண்கள் பலவீனமாக இருக்காங்க நீங்களா? நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். இது அப்படிலாம் தயவு செஞ்சு அப்படி ஒரு நாவலை வாசிக்கிற பொழுது, ஒரு உலக்கியத்தை உட்கொள்ளுகிற பொழுது, இப்படி ஏதோ பெண்களெல்லாம் மோசம், பெண்களெல்லாம் அப்படிலாம் கிடையாது. ஒரு ஆணும் அது தவறு என்று சொன்னால் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் தான் தவறு செய்ய முடியும். பிரச்சனை எங்கே இருக்குன்னா அந்த பொண்ணு எந்த சாதிங்கிறதுல தான் அரசியல் இருக்கு. அந்த பொண்ணு எந்த சாதி அப்படிங்கிறதுல தான் அரசியல் இருக்கு. நண்பர்களே, பாபு கோமு அழுவாச்சி வருதுங்க சாமின்னு ஒரு கதை சிறுகதை எழுதியிருப்பான், சுகன்ல வந்தது அந்த கதை. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பண்ணையாரோட அம்மா செத்து போயிடும், இளவு சொல்கிறதுக்காக ஒருத்தனை அனுப்புவான், இப்போ இளவெல்லாம் சொல்லிட்டு வாடா தீர்வா அப்படின்னு சொல்லுவான். இவன் ஊர் பூரா போய் அழுது அழுது இளவு சொல்லிட்டு வருவான், அவங்க அம்மா செத்து போயிடுச்சுன்னு. இவன் ராத்திரி வர்றப்ப சாவடி இருக்குல்ல, இளவு சொல்லிட்டு வரவனோட பொண் அம்மா வந்து சாவடியில் படுத்து கிடக்கும், வீட்டில் படுத்திருக்காது. அப்படியே குளிரும், அப்படியே போர்வை எடுத்து போத்திட்டு அந்த அம்மா பாட்டுக்கு படுத்துருக்கும். இவன் கேட்பான், ஏமா வீட்டில் படுக்கலையா, வா போகலான்னுவான். அந்த அம்மா சொல்லும், வேணாண்டா நீயும் இங்கேயே படுத்துக்க, நீயும் இங்கேயே படுத்துக்க, இன்னைக்கு வீட்டுக்கு போவேணா, ஒன்றும் இல்லை சும்மா இருக்கும், சின்ன வீட்டில் ஒரு வேலை நடத்துட்டுருக்கு, இங்கேயே படுத்துக்கன்னு சொல்லும். அவன் கேட்க மாட்டான், இல்லை வாமா சரிக்கு அவன் என்ன உன் உன்னை வீட்டுக்குள்ளே விட மாட்டாளா, நான் இல்லைங்கிறனால உன்னை வெளியே அனுப்பிட்டாளா அப்படி இப்படின்னு கோபத்தில் இழுத்துட்டு போவாங்க. இழுத்துட்டு போகிறப்ப அவங்க வீட்டிலேருந்து குரல் கேட்டும், இந்த அம்மா செத்து போன பண்ணையார் இருக்கான்ல, பண்ணையாரும் இவன் கொண்டாட்டையும் செல்லாப்பிச்சிட்ருப்பாங்க. இன்றைக்கி நீ வச்ச மீன் குழம்பு இருக்குல்ல நல்லா இருக்கு அப்படின்னு கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும். இதை காதில் கேட்ட உடனே, அட கன்றாவி இதுக்கு தான் நம்ம அம்மா நம்மளை இப்படி அங்கேயே இருக்க சொன்னிச்சான்னு சொல்லிட்டு காலை போட்டு தரையில் ஒரு உதவ உதப்பான். தக்காளி அம்மா செத்து கிடக்கா உனக்கு பொம்பளை சோக்கு கேட்குதாடான்னு கேட்பான். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ கூட அவன் கொண்டாட்டியை குறை சொல்லலை, ஏன்னா இடைச்சாதி ஆண்களின் காமத்திற்கு கடைச்சாதி பெண்கள் இணங்குவதற்குள்ள ஒரு அரசியல் இருக்கு விஸ்வநாதன். அதுதான் பெரிய பெரிய இந்த அரசியலை தான் நம்ம பேச வேண்டியிருக்கு. அந்த அரசியலை நான் விஸ்வநாதன் நன்றாக சொன்னார். இப்போ நீங்கள் நல்லா கவனிங்களேன், தெற்க பூரா காதல் நடக்கு. நம்ம ஆளுக்கு கூட சொல்கிறார், ப்ளூ கலர் ஜீன்ஸ் போட்டுக்கிறாங்க அப்படின்னு. எல்லா கலர் ஜீன்ஸும் தான் அங்கே போடுறாங்க, நிறையா கிடைக்கிறது ப்ளூ கலர் ஜீன்ஸ் அப்படி தானே, அதனால் ப்ளூ கலர் போடுறாங்க. ப்ளூ கலர் ஜீன்ஸை போட்டுட்டு கூலிங் கிளாஸை போட்டுட்டு எங்கள் பிள்ளைகள் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடறாங்க. இன்றைக்கி நல்லா கவனிங்களேன், அந்த காதல் ஜோடிகளையெல்லாம் பாருங்களேன், பையன் தலித்தா இருப்பான், நல்லா அப்படி தானே இருக்குது, பையன் தலித்தா இருப்பான், பொண்ணு வன்னிய பொண்ணா இருப்பான். காதல் பையன் தலித்தா இருப்பான். நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, எந்த இடத்துலயாச்சும் நீங்க செய்தி பேப்பர் பழசெல்லாம் எடுத்து பாருங்களேன், பொண்ணு வன்னிய பொண்ணாவும் பையன் தலித் பையனாவும் ஒரு காலத்துல இருக்க மாட்டாங்க. சாரி, பொண்ணு வந்து தலித் பொண்ணாகவும் பையன் வந்து வன்னிய பையனாகவும் ஒரு காதல் கேஸ்லையும் இது வரைக்கும் இல்லைங்க. எல்லாத்துலேயும் இளவரசன்லேருந்து சங்கர்லேருந்து எல்லா விதத்துலையும் எடுத்து பட்டியெல்லாம் பாருங்களேன், அந்த செத்துப்போன பையன் பூரா தலித் பையனாகவே இருப்பான். அப்போ காதலிக்கிறப்ப இந்த சமூகத்தில் தலித்து பையனும் இடைச்சாதி பொண்ணும் காதலிக்கிறாங்க. அப்போ பலியாகிறது யாருன்னா தலித் பையன் பலியாயிரும். இந்த வப்பாட்டி வச்சுக்கிற கேஸ்னு ஒரு நாவல் எழுதுறாரு பாருங்களேன், தொடுப்புன்றிருக்கு பார்த்துருக்கீங்களா, இந்த தொடுப்புலாம் பார்த்தீங்கன்னா ஆண் இடைச்சாதி ஆண்டையாகவும் பொம்பளை பூரா தலித்தாகவுமே இருக்கிறாங்க. வைசி வெர்சாவா மாறுச்சுன்னு வைங்களேன், என்னைக்காச்சும் ஏதாவது ஒரு இடத்துல தொடுப்பு இருக்குல்ல, தொடுப்பு பண்ணக்காரச்சியாகவும் ஆம்பளை தலித்தாவும் எங்கேயாச்சும் நீங்க பார்த்துருக்கீங்களா? ஒரு தலித் ஆண்
ஒரு ஆமா ஒரு தலித் ஆயர் பெண்ண அல்லது ஒரு வன்னிய பெண்ண, ஒரு வெள்ளாள பெண்ண, ஒரு கள்ள பெண்ண எங்கேயாச்சும் வப்பாட்டியா வச்சுக்க முடியுமா? இப்ப இந்த இடம் தாங்க ஒரு அரசியல் நிக்குது. தமிழகத்தில் இருக்கிற ஜாதிய சிக்கல் இந்த இடத்துல தான் நிக்குது. இத மிக நுட்பமாக இந்த நாவல் பேசுவதாக நான் அவதானிக்கிறேன். நான் தான் பெரிய இந்த இடத்தை ரொம்ப பிரச்சாரம்னா செய்யலான பிரச்சாரம் செய்யறார். ரொம்ப நுட்பமா, ரொம்ப நுட்பமா காயில் கம்பியில நடந்த மாதிரி எழுதியிருக்கிறார். ஒரு கம்பியில நடக்கிற மாதிரி ஒரு நாவல் இது. எந்த இடத்துலையும் ஒரு எந்த கட்டத்திலையும் இந்த என்ன பிரச்சனைனா இந்த நாவலை வாகரை கள்ளர்கள் இருக்காங்கல்ல அவர்களால ரொம்ப அமர்க்களமா படிக்க முடியும், ஆனந்தமா படிக்க முடியும். அதுதான் இந்த நாவலோட வெற்றி. இந்த நாவலை நான் என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, யாரு திருந்தணும்? வாகரை கள்ளன் திருந்தணும். வாகரை கள்ளன் திருந்தணும்னா யாரு படிக்கணும்? வாகரை கள்ளன் படிக்கணும். நம்ம ஆளுங்க எழுதுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த நாவலை ஒருத்தர் நான் எழுத ஆரம்பிச்சிருந்தேன்னா வாகரை கள்ளனை எல்லாம் திட்டு திட்டுன்னு திட்டி இந்த நாவலை பார்த்தவனே கொளுத்துற மாதிரி ஒரு நாவலை எழுதியிருக்கேன். அந்த வாகரக்கல்லனே வாஞ்சையோடு படிக்கிற மொழியில் படிக்கிற ஒரு அந்த மாதிரியான ஒரு மொழி நடையில் ஒரு நுட்பத்தில் இந்த நாவலை இந்த முத்து எழுதியிருக்கிறார். அதனால தாங்க நம்ம கொண்டாடணும்னு நினைக்கிறோம், நிறைய கொண்டாடணும் அப்படின்னு நினைக்குது. இதை விட ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சாம்பசிவம் ஒரு இடத்துல உட்காந்துருப்பான். இந்த பொம்பளை பிள்ளைங்களாம் நாத்து நடப்போம். எனக்கு இந்த நாத்து நடுறதுன்றப்ப உலகத்திலேயே மிக நுட்பமான கஷ்டமான தொழில் என்று ஒன்று இருக்குமானால் அது நாத்து நடுறது தான். நாத்து ஏன்னா எல்லா தொழிலும் முன்னாடி போகணும் வல்லம்ல, அப்படி தானே எல்லா தொழிலும் ஃபார்வர்டிங் அப்படியே போயிட்டுருப்போம். நாத்து நடுறதுக்கு மட்டும்தான் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். பின்னாடி வந்து நம்ம கிளவியெல்லாம் நாத்து நட்டுக்கிட்டே இருக்கும். என்னைக்காச்சும் இந்த நீங்கள் யார்ட் ஸ்டிக் பாருங்களேன், அந்த ஒரு ஸ்கேல் வச்சு பார்த்தீங்கன்னு வைங்களேன், நேர் நேராக கிளவிய போட்டிருக்கு பார்த்துருக்கீங்களா? நினைக்க நேர் நேராக இருக்கும். அது என்னங்க ஒரு ஸ்கேலு? இவங்களை பார்த்து தான் ஒருத்தர் காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு பகவான் சொன்னார், நாத்து நடுற போடுறதுல 94% வந்து அவுசாரிகள்னார். அது ஒரு பக்கம், அது ஒரு பக்கம், அது அப்படியே இருக்கட்டும். இந்த நாத்து நடுற பொண்ணுங்களுக்கும் இந்த கதாநாயகோட இந்த நாவலோட கதாநாயகனே இல்லை. பாஸ் இல்லை தானே, இந்த நாவலில் கதாநாயகனே கிடையாது. இந்த நாவலில் கதாநாயகியே கிடையாது. கமலாங்கிறவ கதாநாயகியே இல்லை. கதா கமலாவை பற்றி கமலா பேசுகிற உரையாடல் அது அவளோட போர்ஷன் எல்லாம் எடுத்திங்கன்னா ஒரு 12 பக்கம் வரும், அவ்வளோதான். இந்த இடத்துல கதாநாயகனும் கதாநாயகியும் வில்லனும் வில்லியும் சகல ஜனங்களும் ஜாதி தாங்க, அதுதான் பிரச்சனை. அப்படி ஒரு நாவலை நான் இப்போ நான் பார்க்கல. இந்த சாம்பசிவம் பேசி உட்காந்துருப்பான், அந்த நாத்து நடுற பொண்ணுங்களாம் போகும். இந்த நாத்து நடுற பொண்ணுங்களுக்கும் அந்த இவங்களுக்குலாம் ஒரு நக்கலாக இருக்குல்ல, சித்தாளுங்க பேசுகிற பாஷை சித்தாளுங்க இருக்குல்ல, சித்தாளுங்களுக்கும் கொத்தனாருக்கும் இருக்கிற அந்த உறவு முறை இருக்குல்ல, அது ரொம்ப நுட்பமானது, ஜாலியாக இருக்கும். அது மாதிரி கேட்பா, மாம என்ன கெடா வளர்க்குறாம்ல? ஆமாம் கெடாவை வேற எதுக்கோ வெட்டுறேன்னு சொன்னியா? ஆமாம் திருவிழாவுக்கு வெட்டுறேன். ஏன் நம்ம கண்ணாளத்துக்கு வெட்டுறேன்னு சொன்னியும், ஏன் கண்ணாளத்துக்கு வெட்டலையா மாட்டேன்ட்டாளா அப்படின்னு நக்கல் பண்ணிகிட்டு இருக்குங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கிறப்ப இதெல்லாம் சாதாரண விஷயங்க, நாவலோட சம்மந்தப்பட்ட விஷயங்க. நாவலோட சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்த அந்த பொண்ணு சொல்லுவா, மாமு அவன் சொல்லுவான், போ நீங்கள் இன்னொரு விஷயம், கதாபாத்திரங்களோட பேர் ஊரோட பேர் சாமியோட பேர் இருக்குல்ல, போகிற போக்கில் ஏதோ ஒரு இடத்துல நம்ம கண்டுக்கிறோம், அது வரைக்கும் பெருசாக அதை பற்றிலாம் நிறுவவே இல்லை. ஒரு 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 கோயிலுக்கு கெடா வெட்டுறதுன்னு முடிவு பண்ணியாச்சு, அது என்ன கோயில்னு கடைசி பக்கத்துக்கு வரப்போ தான் தெரியுது, கடைசி அத்தியாயத்துலன்னு தெரியும், போகிற போக்கில் தெரியும். அது அதெல்லாம் அவர் ஒன்றுமே பண்ணலை. என்ன பூவு நீயே நக்கல் பண்ணுற அப்படின்னு சொல்கிறான். முடிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த பொண்ணு போகிற போக்கில் சொல்லு, மாமு நேரம் ஆச்சு, மாமு வயக்காரன் வைவான். இந்த நாவலில் நான் அழுத இடம்னா, நீங்கள் சத்தியமாக அவர் அதை நினைச்செல்லாம் எழுதினாரா என்னன்னு தெரியாது. மாமு நேரமாகுது, மாமு நீங்கள் இந்த நாவலை நீங்கள் வாசிக்கிறப்ப மாமு நேரமாகுது வயக்காரன் வைவான் அப்படின்றது தான் நீங்களே எனக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது, நான் அதை அப்படியே உள்வாங்கினேன். மாமு நேரமாகுது, மாமு வயக்காரன் வைவா, மாமு இந்த வயக்காரன் வைவா மாமு அப்படின்றது இருக்குல்ல, இந்த பக்கம் கீழே தஞ்சை பூரா வயலில் பொண்ணுங்க வேப்ப மரத்தடி இருக்குல்ல, வேப்ப மரத்தடியில் தொட்டியை கட்டிட்டு பிள்ளைங்க போயிட்டாங்க. என்ன பண்ணிட்டுருப்பாங்கன்னா நாற்று நட்டுட்ருப்பாங்க. நம்மால் அந்த வயக்காரன் இருக்கான்ல, வயக்காரனுக்கு ஒரே ஒரு விஷயம் வந்து கொடை. இந்த கம்நாட்டிக்கு கொடை கூட பிடிக்க தெரியாது, அதை ஒருத்தன் பிடிச்சிட்ருப்பான்.
நீ கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன், வரப்புல நிற்பான், கொடையவாதி பிடிக்கலாம்ல, இந்த நாய் கொடை பிடிக்காது, கொடையை பிடிக்கிறதுக்கு ஒருத்தன் நின்றுட்டு இருப்பான், அவர் விரட்டிட்டு இருப்பார். இப்போ என்ன ஆயிடும்னு கேட்டிங்கன்னா, அந்த பிள்ளைங்களுக்கு பால் அப்படியே மாறு கட்டிக்க முளை கட்டிக்க பார், புள்ள அங்கே பசியில் கத்திட்டு இருக்கும். பால் கொடுக்க போறேன்னா அந்த கொடைக்கு கீழே நின்றுட்டு இருக்கான்ல ஒரு லூசு, நான் சொல்லுவான், நீ பால் கொடுக்க போனால் அந்த நேரத்தில் அவன் புருஷனாக நாற்று நடுவேன் அப்படின்வான். போக முடியாது. இப்போ ரெண்டு சிக்கல் இருக்குங்க. ஒன்று, மாறு கட்டி தாய் செத்து போகணும், இல்லாட்டி பால் பசியாகி புள்ள செத்து போகணும். ரெண்டு பேரும் செத்து போனதாக தஞ்சையில் வரலாறு. தஞ்சை வரலாறை கொஞ்சம் ஆழமாக பதிவு செய்யுங்க. தயவுசெய்து இங்கே இருக்கிற இளைஞர்கள், தினேஷ் மாதிரி பிள்ளைகள், கண்ணம்மா மாதிரி பேராசிரியர்கள், ஹேமா மாதிரி பேராசிரியர்கள், கொஞ்சம் இந்த வரலாறுலாம் கொஞ்சம் எல்லாருக்கும் கொடுங்க. பால் கட்டி அம்மா செத்து போயிருக்கா, பசியில் அழுத்து குழந்தைங்க செத்து போயிருக்கு. உலக வரலாறில் எங்கேயுமே அப்படி இல்லை, தஞ்சாவூரில் மட்டும்தான். இப்போ இந்த கூலி தொழிலாளிகள், கூலி தொழிலாளி தாய்மார்கள் ஒரு முடிவுக்கு வர்றாங்க, ரெண்டு பேரும் சாவுறாங்களே ஒருத்தரை காப்பாற்றலாமான்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. யாரை காப்பாற்றுறதுன்னு ஒரு முடிவு பார்க்குறப்ப, பிள்ளைய காப்பாற்றுறதா அம்மாவை காப்பாற்றுறதானா, அம்மாவை காப்பாற்றுறதுன்னு முடிவு பண்ணுறாங்க. இதுக்கே பல 50 வருஷம் ஆச்சு இந்த நுட்பத்தை கண்டுபிடிக்கிறது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மாறு கட்டிக்க போகிற நேரம் இருக்குல்ல, அந்த நேரத்தில் அந்த நாற்று நட்டுட்ருக்காங்கல்ல அவங்கெல்லாம் வந்து மறைச்சிக்குவாங்க, ஆண்டைக்கு தெரியாமல் மறைச்சிக்குவாங்க. இந்த யாருக்கு மாறு கட்டியிருக்கோ அந்த புள்ள ஜாக்கெட் அவுத்து அப்படியே அந்த பாலை பீச்சி வயலில் விட்டுருவாங்க. நண்பர்களே, காவேரி தண்ணீரில் விளைந்த நெல்லை மட்டும், நெல்லை சாப்பிட்டு மட்டும் நாங்கள் வளரவில்லை. இந்த கீழத்தஞ்சை பகுதியில் இருக்கக்கூடிய சேரியிலிருந்து வந்த என் அம்மாயியும் அப்பாயியும் பீச்சிய தாய்ப்பால் குடித்த நெல்லை சாப்பிட்டு வளர்ந்திருக்கிறோம் என்ற அந்த ஒரு நன்றியோடு தான் அந்த நாவலை நாங்கள் பார்ப்போம். அந்த வார்த்தையை சொல்லுவோம், அந்த வார்த்தைக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய வரலாறு. ஒரு வார்த்தையை போட்டுட்டு ஒரு வரலாறை பேச வைக்கிறது தான் ஒரு படைப்பாளியோட ஒரு பெரிய விஷயம். ஒரு வார்த்தை தான் வயக்கார வைவா மாமா. இந்த என்ன ஒரு விஷயம்னா, அந்த வயக்கார வைவா மாமா என்கிற டோனில் அந்த துணியில் இதை எடுத்துக்க வச்ச ஒரு விஷயம் அந்த நாவலோட வெற்றி. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் இந்த ஒரு பெரிய விஷயம் பாருங்களேன், இந்த இந்த வரலாறுலாம் நமக்கு வருது. ஒரு கட்டத்தில் உள்ளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க, திருப்பி அந்த பயலை கடத்திட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் நீங்கள் நாவலை படிச்சுங்க, அதெல்லாம் நான் பேச வேண்டிய வேலை இல்லை. நாவலை சொல்கிறதுக்கு அல்ல நான் வரல. இந்த பயலை விட்டுருவாங்க, வந்து உட்காந்துருப்பான், இன்னொரு இடத்துல அவர் உடப்பாரு, மவன்ட்ட அம்மாக்காரி பேசுவா, கமலாவோட அம்மாவுக்கும் தங்கவேலுக்கும் ஒரு உரையாடல் நடக்கும். கேட்பான், ஜாதி உனக்கு அவ்வளோ பெருசாப்பான்னு கேட்பான் பையன். அப்பாவை எதிர்த்து பேசாதரான்னு அம்மா. ஆமான்னு வருவாங்க அப்பா, ஜாதி பெருசுதான்டா. ஏப்பா, அந்த பாவக்காலையெல்லாம் பாவக்கான்னு தானேப்பா இருக்கு, அதில் கல்லை பாவக்கா வெள்ளாளை பாவக்கான்னு இல்லையாப்பான். டேய், மிதி பாவக்கா அந்த பாவக்கான்னு அதுலேயும் ஜாதி இருக்குடான்னு வந்தான். அப்போ உனக்கு ஜாதி பெருசாப்பான்னுவான். ஆமாம், நீ ஜாதி பெருசு, உனி வந்து இப்போ கல்லன்னா நீ அடுத்தவன் பேச கேட்கக்கூடாது இல்லை. ஆமாம், ஆனால் நீ கேட்டுட்டியாப்பா. என்னடா கேட்டேன்னு, நீ போய் அந்த நெல்லுக்குட்டையில் இருக்கக்கூடிய பையனுக்கு தானே மா பொண்ணை கொடுத்துக்கிறேன்ட்டு போனேன். நீ ஒரிஜினல் கல்லனாக இருந்தா ஊரே எழுத்துனால நான் பேசின மாப்பிள்ளைக்கு தானடா பொண்ணை கொடுக்கும், நீ எல்லாம் என்ன கல்லன்னு ஒரு கேள்வி கேட்பான். கேட்ட பிற்பாடு அவங்க அம்மா வந்து உட்காந்துட்டு பேசுகிறப்ப அவங்க அப்போ எப்போதுமே அந்த அம்மா அங்கே வந்து போகிற போக்கில் சில விஷயத்தை பிடிப்பாங்க. டே, அதெல்லாம் ஒரு மயிரும் இல்லடா, ஜாதியும் இல்லை, ஒன்றும் இல்லடா அப்படின்னு. அப்புறம் எதுக்கு இவ்வளோ அடிச்சுக்கிறீங்கன்னு, பணம்டா பணம், வார்த்தை இருக்குல்ல பணம்டா, இடதுசாரி தொழில்நுட்பம் அது. வர்க்கம் வர்க்கம் மாறினால் வர்ணம் மாறும்னு எட்வின் பேசிட்டு உதவாங்கிட்டு போகிறான் ஊர் ஊரா. நம்ம நாவலில் போர் போக்கில் எழுதுறாருங்க, யாருமே பண்ணலை. ஒரே விஷயத்தை சொல்றாரு, பணண்டானுவா. அப்புறம் எங்க அந்த நாவலில் ஜாதி இருக்கு, இங்கே அதுதாங்க அவரு எல்லாத்தையும் அலசியிருக்காரு. அந்த அம்மா சொல்லுவா, பணம்டா
இப்போ இந்த பையனுக்கு வந்து பணம் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், இந்த பையனுக்கு உங்கள் அப்பா பொண்ணை கொடுத்துருப்பாருனா. அது மட்டும் இல்லை, அந்த அம்மா இன்னும் வார்த்தையெல்லாம் சொல்லி, உங்கள் அப்பா என்ன விரும்புகிறான்னா, நாளைக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் இங்கன்னு வச்சு அப்படி உட்காடுறப்ப இந்த சம்மந்தி எல்லாம் நல்ல வெள்ளை சொல்லையாக சட்டை போட்டு வரணும், இந்த சம்மந்தி விட்டு பொம்பளைங்கெல்லாம் இருக்காங்கல்ல அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தை சூத்து பெருத்து அப்படி பட்டாச்சுலாம் பெருத்து அப்படி வந்து அப்படி வாக வந்து உட்காடுறத உங்கள் அப்பா எதுக்குறாடான்னுவான். இதே இதை நாவலில் ஒரு இடத்துல ஒரு பதிவார் புதுசாக ஒரு பொண்ணை போய் பார்த்து மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்துருப்பாங்க, அங்கே வீட்டுக்காரங்கெல்லாம் வரப்போ சொல்லுவாங்க, பாரு சூத்த பாரு அப்பாத்தி மாதிரியே இருக்கிறா பாரு. எழுதியிருக்கீங்களா சார்? நீங்கள் இதில் நீங்கள் பெரிய விஷயங்க, இதில் ஜாதியோட கட்டுமானம் வந்து புழைப்புவாதம், அதாவது இடைச்சாதி கட்டுமானம் புழைப்பாளிகளுக்கு வாய்ப்பை கொடுக்கறது. நான் பேசுகிறத இதை மட்டும் ஒரு மணி நேரம் தனியாக நான் ஜோவியலாக பேசணும், நேரம் இல்லை. இடைச்சாதி கட்டுமானத்தில் உள்கட்டுமானத்தில் பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது, ஒடுக்கப்பட்ட இனத்தில் பிழைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அங்கே ஒரு பிழைக்கு அங்கே சர்வைவலுக்கான பிரச்சனை இருக்குது, வாழ்வதற்கான பிரச்சனை. இங்கே பிழைப்பதற்கான பிரச்சனை, அங்கே வாழ்வதற்கான பிரச்சனை, இப்படியே போயிட்டுருக்கு. அப்போ ஒரு இடத்துல 11வது அத்தியாயம், தயவு செய்து 11வது அத்தியாயத்தை இந்த மனுஷன் எத்தனை தரம் படிச்சிருப்பாருன்னு தெரியல, நான் 10 தரம் படித்தேன். 11வது அத்தியாயத்தை மட்டும் நீங்கள் 2-3 தரம் படிங்க, அதில் இந்த டயலாக்லாம் அதில் தான் வரும். ஏம்மா நான் சாம்பசிவத்துக்கு தான் தங்கச்சியை கொடுப்பேன், பையன் சொல்லுவான், அம்மா சொல்லும் முடியாதுறான் அப்படிதான் கொடுப்பேன், முடியாதுறான். கடைசியா ஏ உங்க அப்பா செத்துருவாருடா அப்படின்னு திருப்பி அடிப்பான், உன் பொண்ணு செத்துருவாமா அப்படின்னு. ரெண்டுக்கும் ஒரு வார்த்தை போட்டிருப்பார், என் புருஷன் செத்துருவாடான்னு அந்த அம்மா சொல்லலை, உங்க அப்பா செத்துருவாருடான்னு அது ஒரு கொக்கி போடும். அதுதான் இங்கே இருக்கிற வார்த்தை, என் புருஷனை சொல்லுறடா உனக்கு அப்பன்டா நீ செத்து போட, அதாவது அந்த மனுஷன் செத்து போயிட்டா நான் புருஷன் இல்லாமல் போயிடுவேனா விட்டுருவானா, அந்த மனுஷன் செத்து போயிட்டா உனக்கு அப்பன் இல்லாமல் போயிடுவடா. நுட்பத்தை பாருங்களேன், அதுக்கு அவன் சொல்லுவான் என் தங்கச்சி செத்து போயிடுவாளன்னு சொல்லலை, ஏன்னா உன் தங்கச்சி செத்தா எனக்கு என்னடா என் புருஷன் இருக்கான்ட்டு போயிடுவா. இப்போ அவன் சொல்லுவான் உன் பொண்ணு செத்துருவாளேம்மா. அப்படிலாம் இருக்கிறப்ப இவ்வளவுலாம் நடக்குது, இவ்வளவுலாம் நடக்குது, என்னடி இப்படி பேசாமல் இருக்கிற, என்னடி இது மனசுக்குள்ளே வச்சுருக்கேன்னு கேட்பா ஆய்காரி புள்ளேட்ட சார். அப்போ அந்த புள்ள சொல்லுவா சார், அதுதான் இந்த நாவல், என் வயசில் நீ மனசில் எதை சுமந்துட்டு இருந்தியோ அதை நான் இப்போ சுமந்துட்டுருக்கேன்னுவான். இன்னும் இது வந்து இந்த இந்த காலத்து இந்த காலத்து சமாச்சாரம்ல தாயி, நான் இப்போ ஒரு காதலை சுமந்துட்டுருக்கேன், வாழ்வா மரணமா போராட்டம், நிச்சயம் நடக்கிறப்பெல்லாம் அவன் நிச்சயத்தில் ஈல்ட் ஆகிட்டான், அதெல்லாம் ஒன்று பெருசாக அலட்டிக்கவே இல்லை, அதுதான் இடைச்சாதி பெண்கள். அப்போ என்ன ஆகிட்டுன்னா நான் போயிடுவேன், நாளைக்கு எப்படி இதை நான் சுமந்துட்டுருப்பேன், இதை நான் மட்டும் சுமக்கிறதா நீ சொன்னின்னா நீ பொய்யின்னு அர்த்தம், நீயும் சுமந்துருக்க, நீயும் வயசில் அவனையாச்சும் காதலிச்சிருப்ப, நீயும் வயசில் காதலிச்சிருப்ப, புரியுதுங்களா? அப்போ உங்கள் என்னோடய பாட்டியும் காதலிச்சிருப்பான், என் வயசில் எல்லாருக்கும் இந்த காதல் இருந்திருக்கும், அவ்வளவுதான் உண்மை, அதுதான் உண்மை, அவ்வளோதான் உண்மை, அதுதான். நான் ஒன்றும் புதுசாலாம் சுமக்கல தாயி, 20 வயசில் நீ என்னத்தை சுமந்துட்டுருக்கியோ அதை தாண்டி நான் சுமக்கிறேன்னு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்களேன். 89வதுல இந்த நாவலுங்க, நான் கூட 2015 வந்த நாவல் நினைச்சேன், 89வதுல வந்திருக்கு சார் இந்த நாவல், 89வதுல வந்த நாவலை 89வதுல அந்த மனுஷன் 88-87 எழுதியிருக்கணும், 88-87 எழுத ஆரம்பிச்சிருக்கிறனா ஒரு 85-84-83 வந்திருக்கணும், நினைவு வந்திருக்கணும் அந்த மனுஷனா. ஒரு அப்பெல்லாம் என்னங்க இப்போ தட்டச்சு அடிக்க முடியாது, அப்பெல்லாம் நாங்கள்லாம் அப்போ கவிதையெல்லாம் எப்படி எழுதுவோம்னு கேட்டிங்கன்னா, விஜயநாதனுக்குலாம் தெரியும் ஒன் சைடு பேப்பர் இருக்குல்ல, ஒன் சைடு பேப்பர் போய் கிலோ கணக்கில் வாங்கிட்டு வந்துட்டு அதில் உட்காந்துட்டு கவிதையெல்லாம் எழுதி அனுப்பினோம்னா அங்கேருந்து வரும் பிரசரிக்க ஏழாமைக்கு வந்துக்கிறோம் அப்படின்னு வந்துடும், சில பேர் வருத்துறது இல்லை, அப்படிலாம் நாங்கள் இருந்துட்டு வந்துருக்கோம். பணம் தான் இருப்பான். இப்போ என்ன பெரிய பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அந்த விஷயத்தில் ஒரு கோபால் குச்சிக்காரரா
என்னங்க குச்சி நாயர் பாருங்களேன், ஒரு ரிட்டையர்ட் இருக்கு பாருங்களேன், கோபால் குச்சி நாயர்னு ஒரு அழகான மனுஷங்க. இந்த நாவலில் அவர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கேரக்டர். செய்கிறது பூரா வில்லங்க பண்ணிட்டு இருப்பார். என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, இந்த கமலாவுக்கும் இவனுக்கும் காதல் இருக்குங்கிற விஷயத்த முதல்ல ஊருக்குள்ளே கலப்பினதே இவன் தான். கலப்பிட்டு இந்த நாவலை அநேகமாக 89 ராமதாஸ் படிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். போகக்கூடாத ஆளுங்கள்கிட்ட நாவல் இந்த நாவல் என்கிட்ட வந்துருந்ததுன்னா அப்பயும் அதுக்கு எதிராக இருந்திருக்கு. இந்த நாவல் 89 அவர்கிட்ட 2018 எனக்கும் வந்துருக்கு. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன பண்ணுவார், இந்த கோபால் இருக்கார்ல அந்த ஊரில் இருக்கிற இளைஞர்களை எல்லாம் கூப்பிட்டு காதலுக்கு எதிராக திருப்பிட்டு இருப்பார். அதிலும் குறிப்பாக இந்த காதலை எதிர்க்கிற மாதிரி பண்ணிட்டு இருப்பார். பண்ணிட்டு அந்த கோபாலே நினச்சி பார்ப்பான் பாருங்களேன், என்ன நினைப்பானோ ஒரு கட்டத்தில் நினைப்பான், நாம் நஞ்சை விதைக்கிறோம், நஞ்சு வேகமாக வேலை செய்யுது, மருந்து வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு. இந்த கலைஞர் செத்தப்ப நான் அதை தான் நினச்சேன். 95 ஆன பிற்பாடு கலைஞர் செத்ததுக்கு என்னடா காரணம்னு கேட்டிங்கன்னா, மருந்து வேலை செய்யலைன்னா. அவர் வயசுக்கு மேலே மருந்து வேலை செய்ய மாட்டேங்குது, எல்லா வயசுலேயும் நஞ்சு வேலை செய்யுது. நீங்கள் இப்படி கொஞ்சம் எடுத்து பாருங்களேன், இந்த இடைச்சாதியை இப்படி கொஞ்சம் பார்ப்போமா. சமீபத்தில் கலைஞர் இறந்து போனார், கலைஞருக்கு புதைக்கிறதுக்கு இடம் தர மாட்டேன்னா, இடம் தரேன்னா இங்கே அவங்க கேட்ட இடத்த தரல, இடம் தரலன்ன உடனே ஒரு பெரிய போராட்டம் கோர்ட்டுக்கு. நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன், 6:10 செத்ததாக 6:45 தகவல் வருது, 8:15 போல் இடம் இல்லைன்னு சொல்கிறாங்க. 8:15 மேலே தான் இவங்க அஃபிடேவிட்டே தயாரிக்க முடியும். சரிங்களா நான் சொல்கிறது, அஃபிடேவிட் தயாரிக்கிறேன்னா 8:15 தான் மேலே 9 தான் அஃபிடேவிட்டே தயாரிக்க முடியும். அஃபிடேவிட் தயாரிக்கிறதே 9:00, 12:00 கோர்ட்டு விசாரணைக்கு எடுத்துக்குது, 12:00. விடிய காத்தால கூட தீர்ப்பு வருது. யோசனை பண்ணி பாருங்களேன், அது இந்தியாவில் தாங்க நடக்குது, தமிழ்நாட்டில் தான் நடந்தது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்திற்குள்ளாக ஒரு இடுகா, அதை தான் நான் சொன்னேன், எல்லா வைரமுத்து அதை தான் மிரண்டார். இப்போ அதை போய் இடுகாட்டு பிரச்சனைங்கிற, ஆமாம் இடுகாட்டு பிரச்சனை தான் வச்சுருக்காங்க, புதைக்கிறதுக்கு அவன் இடம் இல்லைங்கிறார். இப்போ உடனே எல்லாரும் தமிழ்நாடு பூரா கொந்தளிச்சுது, கலைஞர் இறந்தும் போராடுகிறார். நான் இன்னொரு பெரிய விஷயங்க, மெரினாவில் கலைஞருக்கு இடம் தர வேண்டுமா, தர வேண்டும், இடம் கிடச்சவனே என்ன அறியாமல் அழுதேன், ஏன் அழுதுனே தெரியல. ஏன்னா கலைஞரை பற்றி பேசுகிறப்ப அப்படி பேசணும் நம்ம, அப்படி அந்த மாதிரி மனுஷன், தனி ஒரு மனுஷனா தன்னோட எழுத்தை அப்படி நம் 4,750 சுயசரிதை எழுதியிருக்கிறார்கள், 5,000 எழுதுனா அவன் பெரிய எழுத்தாளர். சுயசரிதையே 4,750 25 முன்னாடியே நெஞ்சுக்கு நீதி நின்றுடுச்சு. அந்த நெஞ்சுக்கு நீதியை முடித்த பிற்பாடு ஒரு 25-30 வாழ்க்கை இருக்குது, அதையும் எழுதியிருந்தாருன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000 போயிருக்கும். அப்போ இவ்வளோ பெரிய சுயசரிதையை உலகத்தில் எவனுகிட்டயுமே இல்லைங்க. 4,750 என்று நான் சொல்லுவது A4 சைஸ், இது அது வந்து 1:4 சைஸ்ன்னு சொல்லுவோம் டெக்னிக்கலாக, இது 1:8 சைஸ், இதில் 2 பங்கில் 4,750. இந்த அளவில் புத்தகத்தை போட்டிருந்தா 9,500 இது வரைக்கும் எழுதியிருக்காரு சுயசரிதை மட்டும். அப்போ நான் நினச்சேன், 9,500 ஒரு மனுஷன் உலகத்தில் சுயசரிதையை மட்டுமே எழுதியிருக்கிறான்னா, நீங்கள் ரொம்ப இல்லைங்க, எமர்ஜென்சி பீரியடில் முந்தான நாள் வரைக்கும் முதலமைச்சர் அடுத்த நாள் இந்த எமர்ஜென்சிக்கு எதிராக நோட்டீஸை போட்டுட்டு, சார் நான் சொல்கிறது நோட்டீஸ், இந்த பேம்ப்ளெட்னு சொல்லுவோம்ல, பேம்ப்ளெட்டை போட்டுட்டு ஒரு சோழனா போயில பேம்ப்ளெட்டை வச்சுக்கிட்டு ஒரு குச்சி எடுத்து குச்சியில் திமுக கொடியை வச்சுட்டு, திமுக கொடியை அப்படி கையில் வச்சுட்டு சென்னையில் இருக்கக்கூடிய தேவர் சிலைக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு போகிறவங்க வரவங்கள்ட்ட எல்லாம் நோட்டீஸை கொடுத்துருக்கான் சார் அந்த மனுஷன். 1,000 விமர்சனம் கலைஞர் மீது எனக்கு இருக்கு. எமர்ஜென்சிக்கு எதிராக எழுதி அதை அவனே அச்சு கோத்து அவனே அச்சு அடித்து அவனே எடுத்துகிட்டு முந்தா நாள் வரைக்கும் முதலமைச்சர் தெருவில் நின்றுட்டு நோட்டீஸ் தர முடியுமா சார் அப்படின்னா, அந்த எழுத்து மேலே அந்த ஆளுக்கு இருந்த நம்பிக்கை, அந்த எழுத்து மேலே அந்த ஆளுக்கு இருந்த நம்பிக்கை, இந்த எழுத்து ஜனங்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சுன்னா எமர்ஜென்சிக்கு எதிராக மக்கள் கிளர்ந்து எழுவார்கள் என்ற நம்பிக்கை, என்னால் எமர்ஜென்சிக்கு எதிராக மக்களை திரட்ட முடியும், என் எழுத்தால் திரட்ட முடியும் என்ற நம்பிக்கை, அந்த நம்பிக்கைக்கு நான் தலை வணங்குறேன், அந்த நம்பிக்கைக்கு நான் தலை வணங்குறேன். நின்று பேம்ப்ளெட் எடுத்து எடுத்து கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக எனக்கு வந்து எமர்ஜி அங்கே மெரினாவில் இருக்கிற எல்லா கலரையும் எடுத்தாலும் கலைஞருக்கு கலரை வேண்டும்னு கேட்குறேன், அது வேறு விஷயம். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இது அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. இந்த நாவல் அதை தான் பேசுது,
பார்ப்பன சதிக்கு எதிராக ஒரு சூத்திரன் போராடி கொண்டிருக்கிறார். இறந்த பிறகும் கலைஞர் போராடி கொண்டிருக்கிறார். இறந்த பிறகும் இடஒதுக்கீட்டிற்காக கலைஞர் போராடி கொண்டிருக்கிறார். இறந்த பிறகும் இடஒதுக்கீட்டு பிரச்சனையில கலைஞர் வென்றார். இப்படிலாம் வந்துச்சு இல்லை? இப்பதான் எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. அப்ப இது பார்ப்பனியத்திற்கு எதிரான சூத்திர புரட்சி, ரைட்டு சார்? ஒரு சூத்திரனுக்கு ஒரு பொண்ணு எழுதிட்டாங்க, மெரினாவிற்கு இனிமேட்டு போயிட்டு வந்தா, போயிட்டு வந்தோடனே வீட்டுக்குள்ள போகாம குளிச்சுட்டு தான் போகணும், ஆம்பளையா இருந்தா பூணூல் ஆவுத்திடணும், மாத்திரணும்னு ஒரு பொண்ணு எழுதுறாங்க. பார்ப்பன திமிர் அல்லவா அது? கோபம் வந்துச்சு. ஆனா திராவிட முன்னேற்ற, நான் ஒரே ஒரு கேள்வியை ஸ்டாலின் வச்சேன் என்றால், உங்களது போராட்டம் பார்ப்பனியத்திற்கு எதிரான சூத்திரர்களின் விடுதலைக்கானது மட்டும்தானா அப்படின்னு கேட்டேன். எங்க எத்தனை தெருவில் அம்பேத்கர் சிலையை வைக்க முடியல? எத்தனை தலித் பணத்தை ஊருக்குள்ள தூக்கிட்டு போக முடியுதா நம்மளால? தலித் பணத்தை தூக்கிட்டு சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு பாதை இருக்கா? கலைஞருக்கு இடம் இல்லை என்று சொன்ன பிறகு 6 மணி நேரத்துக்கு, இரவு 9 மணிக்கு அபிடவிட் தயார் பண்ணுனா, காலையில் 6 மணிக்கு தீர்ப்பு வரும் என்று சொன்னால், செத்து போன என் பாட்டனை, என்னோட அம்மா ஐயா, அப்பா ஐயா, தாத்தனை சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போறதுக்கு தெரு கிடையாது, ரோடு கிடையாது, எந்த கோர்ட்டுக்கு நான் போறது? யுகயுகமா போராடிட்டு இருக்கிறமே, யுகயுகமா போராடி. அப்பதான் நான் சொன்னேன், பார்ப்பனியத்திற்கு எதிரான சூத்திரர்களின் அல்லது இடைசாதி மக்களின் விடுதலைக்கு தலித் விடுதலை முன்னிபந்தனை என்பதை ஸ்டாலின் அவர்களே புரிந்து கொள்ளுங்கள்னு சொன்னேன். இந்த கடிதத்தை திமுக இருக்கிற சுப்புலட்சுமி ஜெயதீசனால் கொண்டாட முடியுது, வைரமுத்துவால் அப்படி லைட்டாக கொண்டாட முடியுது, தோ பரமசிவத்தால் சத்தம் போட்டு கொண்டாட முடியுது, ஆ சிவசுப்ரமணியம் ஃபோனில் சிரிச்சுக்கிட்டு கொண்டாடுறாரு, கா திருநாவுக்கரசு எல்லாமே கொண்டாடுறாரு, துரைமுருகனிடமும் அந்த கடிதம் போனது கோபப்படுகிறார். அதான் பிரச்சனை. இப்போ இந்த சிக்கல் இருக்கிறப்ப, இந்த இடைச்சாதி சிக்கல் இருக்குமா என்றால் இருக்கும். இப்போ என்ன பிரச்சனைனா, நான் சொல்கிற மருந்து 65 வயசு அல்லது 75 வயசு இருக்கக்கூடிய துரைமுருகனிடம் வேலை செய்ய மறுக்கிறது, 64 வயசு ஸ்டாலினிடம் அது வேலை செய்யுது, நஞ்சு 90 வயசுக்கும் வேலை செய்யுது, 25 வயசுக்கும் வேலை செய்யுது. நண்பர்களே, நீங்கள் என்ன பெரிய பிரச்சனைனா, அவன் அல்லங்க, அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம், சாம்பசிவம் இருக்கான்ல, சாம்பசிவம் வந்து ஆமான் அவ்வளோதான் கல்யாணம் பண்ணுவேன்னு வீட்டில் சொல்லுவான். அவங்க அம்மா சொல்லுவா, ஏய் இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை, நீங்க கமலா வீட்டில் ஒரு எதிர்ப்பு வருது, அது ரைட்டு. இவன் வீட்லேயே எதிர்ப்பு வரப்ப அந்த பையன் சொல்லுவான், ஒரு நாவலில் இவ்வளவுலாம் சொல்ல, 192 பக்கம் தாங்க நாவல், அது பெருசான ஒரு நாவல்லாம் இருக்கு. இந்த நாவலுக்குள்ள இவ்வளவும் சொல்றாரு. அந்த பையன் சொல்லுவான், என் வீடு எனக்கு எதிராக இருக்கு, இடத்துல சொல்லுவான், என் வீடே எனக்கு எதிராக இருக்கே அப்படின்ட்டு இருக்கிறப்ப, அந்த ஒரு தர்ம நாட்டார்னு இருக்கும், தர்மசாமி நாட்டார்னு ஒருத்தர், அப்போ தான் இவன் வீட்டுக்கு வருவான். இவன் கூப்பிடுவான், தம்மா சொன்னாங்க இல்லையா, மேடம் பேசுகிறப்ப சொன்னாங்க, மாமான்னு கூப்பிடுவான், எல்லாரும் என்னடான்னு. இந்த இடத்துல அவன் வீட்டுக்கு வந்தோடனே மாமான்னு கூப்பிடுவான், யார்டா அவனுக்கு மாமா, நான் அவனுக்கு மாமனா, ஹெச் ராஜாவை விட மோசமாக பேசுகிறாங்க தான், ஹெச் ராஜாவோட, நம்ம ஹெச் ராஜா மேலேயே கேஸ் போட முடியல, இவன் மேலே என்ன கேஸ் போட முடியல, நானடா மாமா அப்படின்ட்டு அது வரைக்கும் மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு இருந்தவன். இதில் நீங்கள் இன்னொரு பெரிய விஷயம், இது ஜாதிக்காக மட்டும் அல்ல என்கிற விஷயத்தை எல்லா இடத்துலையும் ஒரு நாவல, ஜாதி மட்டும் இல்லைப்பா, நீங்கள் அந்த கோபால் குச்சி வெட்டியாரோ என்னமோ ஒருத்தர் இருப்பான்ல, அவன் ஏன் இந்த திருமணத்தை எதுக்குறான்னா, இந்த கல்யாணம் நடந்துருச்சுன்னா ஒன்றும் ஜாதி கெட்டு போய்டும், இன்னொன்று இந்த கல்யாணத்தை நிற்கணும்னு இவன் நினைக்கிறதுக்கு இன்னொரு காரணத்தை அவர் சொல்லியிருப்பார், இந்த கல்யாணம் மட்டும் நடந்துருச்சுன்னா வீட்டில் எல்லோரும் கொண்டாட்டிக்கிட்டாட்டிலாம் கேட்பான், ஒத்த புள்ள வச்சுருக்கிற முத்து பையன் வந்து கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டான், 3 பிள்ளைய வச்சுருக்கியே, 1 பிள்ளைய கூட கல்யாணம் பண்ணி கூட துப்பு இல்லையான்னு கேட்குறதுக்கு பார்த்துருக்கீங்களா? இந்த கிளப் ஆகிற இடத்த தாங்க நீங்கள் நுட்பமாக பார்க்கணும், ஜாதியோடு பணமும் சடங்குகளும் சேர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நண்பர்களே, ஒரு 2 விஷயத்தை சொல்லிடுறேன், ஒரு 5 நிமிஷம்.
நாவலில் ஒரு இடம் வரும், அந்த இன்னொரு இந்த கோபாலோடைய பொண்ணு வந்து ஒரு பள்ள பையனோட படுத்திருந்து குழந்தை பிறந்திருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த கதையை கேட்ட உடனே கமலாவோட அப்பா வந்து சொல்லுவார் பொண்ணுகிட்ட, ஏப்பா நம்ம பொண்ணு ஒழுங்காக குளிக்கிறாளா, தீட்டுக்கிட்டு ஆகுதா கரெக்டான்னு கேட்பார். ஒரு இடத்துல ஏங்க 10 நாளைக்கு முன்னாடி தான் ஓரமாக ஒதுங்கிட்டு வந்தா அப்படின்னு சொல்லுவான். நம்ப மாட்டான், நீ ட்ரெஸ்ஸை பார்த்தியா, தீட்டு 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 கரகர இருந்துச்சான்னு ஒரு வார்த்தை கேட்குறான்ல. நீங்கள் அந்த தீட்டுங்கிறது சும்மா லேசான விஷயம் இல்லைங்க நண்பர்களே. இன்னொரு முறை நம்மளால் சந்திக்க முடியுமா முடியாதோ தெரியல, உண்மையை சொல்லிட்டு போகலான்னு நினைக்கிறேன். பெரியார், ஜோதிலால் புலே, அவங்க ஒய்ஃபு, இந்த மாதிரி நிறையா ஒரு போராட்டம்லாம் இருக்குது. அம்பேத்கர், எல்லாருமே பெண்களுக்கான படிப்புக்காக போராடினாங்க. ஆனால் பெண்கள் எப்போ படிக்க ஆரம்பித்தாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஒரு கட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் நீங்கள் பாருங்களேன், ஏதோ ஒரு வருஷத்தில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு பொம்பளை பிள்ளை வந்தான், அதுக்கு முன்னாடி பூரா பையங்க. அந்த ஸ்டேட் ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு வந்தால அதுக்கு பிற்பாடு ஒரு இந்த வரைக்கும் ஒரு பையன் கூட வரல 10th to 12th. என்ன காரணம் யோசிக்க மாட்டீங்கல்ல, நாப்கின் காரணம். பெரிய பெரியார் அவங்கெல்லாம் கிடையாது, நாப்கின் காரணம். மிரண்டு போனேன் நான், கற்று எழுதுனேன், உடையாந்தாங்க எல்லாரும். என்ன காரணம்னா நாப்கின். நீங்கள் அதுக்கு முன்னாடிலாம் துணி, ஈர துணியை நினச்சி வச்சுட்டு அந்த பிள்ளைகளை முடியாது, போய் ஈர புளியணும் கட்டணும், ரொம்ப கஷ்டம், பள்ளிக்கூடத்துக்குள்ள முடியாது, பிடிக்கிறதுக்கே நாங்கள் தண்ணி தரமாட்டோம், டாய்லெட்டுக்கு போகிறேன்னா வீட்டுக்கு போயிட்டு வாணும், அந்த துணியெல்லாம் துணியை மாற்றுறதுலாம் ரொம்ப கஷ்டம் அந்த காலத்தில். அப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா பிள்ளைங்க 5 நாள் பள்ளிக்கூடத்துக்கு வரப்பட்டோம். இப்பயே நான்லாம் இருக்கேன், ஹெட் மாஸ்டர் இருக்கேன், உடம்பு சரியில்லைன்னு ஒரு பிள்ளை சொன்னேன்னா என்னன்னு கேட்க மாட்டோம், பையன் என்ன கேட்போம், என்னடா செய்யுதுன்னு கேட்போம், பொம்பளை பிள்ளைய கேட்க மாட்டோம், சரி சரி போன்றுவோம். 5 நாள் பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டா, 20 நாள் பள்ளிக்கூடம் நடக்கும். 5 நாள் பள்ளிக்கூடத்துக்கு வரனா அவன் என்ன படிப்பான், மாதத்துக்கு 5 நாள்னா 12 மாதத்துக்கு 60 நாள் பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டான், நம்ம தானேமா. அப்போ அவளோட படிப்பு பையன்களோட பின்னாடி இருப்பாள்ல. இந்த நாப்கின்னு ஒன்று கண்டுபிடிச்ச பிறகு இந்த குழந்தைக்கு மாதம் மாதம் லீவு போடுற விஷயம் மறந்துது. பள்ளிக்கூடத்துக்கு எல்லா நாளும் வந்தாங்க, நல்லா படித்தாங்க. இப்போ இன்சினரேட்டர் வந்துருச்சு பள்ளிக்கூடத்துக்கு, பள்ளிவிடும் இன்சினரேட்டர் வந்த பிற்பாடு இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, பிள்ளைங்க போயிட்டு இருக்கிறாங்க, ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன், ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். இவங்க பேசுகிறப்போ இந்த பொம்பளைகள் எல்லாம் காமத்தை எல்லாம் சொல்ல மாட்டாங்க அப்படின்லாம் இருக்கும். அந்த இடத்துல அந்த ஒரு நாட்டாருடைய மனைவி நைட்டு இந்த ஆளை கூப்பிடுவாங்க, ரொம்ப அழகாக எழுதியிருப்பாருங்க. அந்த அம்மா சொல்லும், என்னங்க ஏங்க ஏங்கன்னு, நம்ம என்னமோ இந்த ஒரு பொம்பளைங்கள்லாம் அப்படிலாம் இல்லைன்னு. அந்த ஆள் சொல்லுவார், வழக்கமாக அது வயசு வருஷமாக இருக்கும். இந்த ஆள் சொல்லுவார், அந்த அம்மா கேட்கும், வரலையா, இருக்கு எழுதிட்டீங்கல்ல, வரலையா அவரு சீ அப்படின்னுவார். நீங்கள் வழக்கமாக அந்த சீங்கிற வார்த்தை எங்கேருந்து வரும், பொம்பளைகிட்டேருந்து வரும், வரலையா அப்படின்னு கேட்குற வார்த்தை ஆம்பளைகிட்டேருந்து வரும். முத்து எழுதுறாரு, ஒரு பொம்பளைய பார்த்து கேட்க வைக்கிறாரு, வரலையா, ஆம்பளைய சொல்ல வைக்கிறாரு வெக்கத்தோடு, சீ. அந்த அம்மா முடிக்குது, ஐயா அப்படின்னு, போய்யா அப்படின்றது இருக்குல்ல, அட போய்யா அப்படின்னு அந்த நாவலர் ஒரு இடம் வருங்க. ஐயோ சாமி, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, இந்த நாவல் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் என்னென்னா, இந்த நாவலை விழுப்புரத்தில் இருக்கிறவன் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதைத்தான் மிக நுட்பமாக இந்த நாவலில் முன்னுரையில் எழுதியிருக்கக்கூடிய கி. ராஜநாராயணன் சொன்னார், இங்கே இருக்கிற நாத்தங்கால், அந்த நாவலில் இருக்கிற நாத்தங்கால்லேருந்து எடுத்துகிட்டு போய் வேறு மண்ணில் வச்சா அது விளையாதுன்னு சொன்னார். ஏன்னா இந்த கதாபாத்திரங்கள் இந்த மண்ணிற்குரிய கதாபாத்திரங்கள், இந்த பிரச்சனை இந்த மண்ணிற்குரிய பிரச்சனை, இந்த சிக்கல் இந்த மண்ணிற்குரிய சிக்கல், இதற்கான தீர்வு நல்லா கவனிங்களேன், இந்த பிரச்சனை இந்த மண்ணிற்கான பிரச்சனை, இந்த சிக்கல் இந்த மண்ணிற்கான சிக்கல், இந்த மனிதர்கள் இந்த மண்ணிற்கான மனிதர்கள். திருப்பி சொல்கிறேன், இந்த சிக்கல் இந்த பிரச்சனை இந்த மண்ணிற்கான பிரச்சனை, இதற்கான தீர்வு
ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கான தீர்வு. இதுதான் பிரச்சனை. இந்த நாவரோட முத்தாய்ப்புனா இதுதான். எல்லா பிரச்சனையும் இந்த மண்ணை சார்ந்தது. இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்றால் அது தமிழ்நாட்டு தீர்வு. கொஞ்சம் நேரம் கூட எடுத்துக்கிட்டேன், வாய்ப்புக்கு நன்றி.